الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآخبة للمتقين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وأتباعه وأهل بيته أجمعين والأولياء والأقطاب أجمعين المدد يا رسول الله المدد يا شيخنا عبد الجواد المدد يا شيخنا عبد الرؤوف الله عنهم أجمعين الحاج عبد الجواد ولي الله நம்பிக்கை பொறுப்பு நடாத்துகின்ற இந்த அகில இலங்கை சுன்னத்துல் ஜமாஅத் மகாநாட்டிற்கு சமூகம் அளித்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாவுகளே, முதலிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதல் முதலாக பல்லாண்டு காலமாக இப்படியொரு மகாநாட்டை உலமாக்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கையினை மக்கள் மத்தியிலே எடுத்தியப்ப வேண்டும், அதை ஒருமித்த குரலிலே எடுத்துக் கூற வேண்டும் என்ற பேராவல் கொண்டு இந்த மாநாட்டை எங்களுக்கு தாபித்து வைத்த அது சங்கைக்குரிய ஷேஹுனா சம்சுல் உலமா லாரிஷ் பில்லா அப்துர் ரவுஃப் மிஸ்பாஹி நாயகம் அவர்களை நான் முதலிலே வரவேற்கின்றேன். இரண்டாவதாக இந்த மாநாட்டிற்கு தங்களுக்கு பல சிரமங்கள் இருந்தும் இங்கே முக்கியத்துவம் கொடுத்து சமூகம் அளித்திருக்கின்ற தென்னாட்டிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய மௌலவி அல் ஹாஃபிழ் அஃபலுல் உலமா அபு தலாயில் அல் ஹாஃப் எம் ஷேஹு அப்துல்லா ஜமாலி எம்ஏ அவர்களை மனம் வந்து வரவேற்கின்றோம். அதற்கிடையில் இந்த அவையிலே சங்கைக்குரிய சாதாத்மார்கள் யாராவது சபையிலே சமூகம் அளித்திருந்தால் அவர்கள் மேடைக்கு வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். சகோதரர்களே, அதேபோல் இந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற மார்க்க பேரறிஞர் அல்ஹாஜ் பி ஏ ஹாஜா மொய்னுத்தீன் பாகவி அவர்கள் உபதலைவர் ஜமாஅத் உலமா தமிழ்நாடு இந்தியா அவர்களையும் நாங்கள் மனமுவர்ந்து வரவேற்கின்றோம். அதேபோல் முனைவர் எச் முஜிபுர் ரஹ்மான் பிஹெச்டி அவர்கள் பேராசிரியர் நேஷனல் பொறியியல் கல்லூரி தமிழ்நாடு இந்தியா அவர்களையும் நாங்கள் மனமுவர்ந்து வரவேற்கின்றோம். அதேபோல் மௌலவி அல் ஹாஃபிழ் ஏசிஎம் ஜாஃபர் சாதிக் நூரி தலைமை இமாம் தர்கா பள்ளிவாசல் வழுத்தூர் தமிழ்நாடு இந்தியா அவர்களையும் நாங்கள் மனம் வந்து வரவேற்கின்றோம். அதேபோல்
இன்றைய துவா பிரார்த்தனை செய்த சங்கைக்குரிய மௌலவி முன்னாள் காவி அவர்கள் முகமது ஹனீபா காவி அவர்களையும் நாங்கள் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் இந்த மாநாட்டை துவங்குவதற்கு அல்ஹாஜ் ஐஎஸ் தாஜுத்தீன் கோஃபி மௌலவி அவர்கள் குராத்தை அழகாக எங்களுக்கு ஓதினார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இவ்விழாவுக்கு சமூகம் அளித்திருக்கின்ற மாநாட்டின் செயலாளர் மௌலவி அல்ஹாஜ் எம்எல்ஏ காசிம் ஃபலாஹி ஜேபி அவர்களையும் வரவேற்கின்றோம். அதேபோல் மார்க்க விளக்கோடை தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற மௌலவி எம்எம் நவாஸ் அதிலி அவர்களையும் நாங்கள் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் மார்க்க விளக்கம் அளிக்க வந்திருக்கின்ற மௌலவி எம்எம் ஜுமான் ரவுதி அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற அதேபோல் நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு குராத் ஓதி சிறப்பிக்கவிருக்கின்ற ஜே எம் மஃபாயிஸ் முஸ்தபி அவர்களையும் நாங்கள் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் மௌலவி ஏ ரஃபியுத்தீன் ஜமாலி அவர்கள் தலைவர் அகில இலங்கை இஸ்லாமிய அழைப்பு பேரவை அக்கறை பற்றி அவர்களையும் நாங்கள் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா நம்பிக்கை பொறுப்பின் செயலாளர் மௌலவி கே ஆர் எம் சஹலான் ரப்பானி பிபிஏ ஹொனஸ் ஜேபி அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு எமக்கு அத்தசவுஃப் வல் வஹாபியா எனும் தலைப்பில் அரபு மொழியில் எம் மத்தியிலே உரையாற்ற இருக்கின்ற அது சங்கைக்குரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்களை மீண்டும் நாங்கள் வரவேற்கின்றோம். அத்துடன் இல்லாமல் எமது மாநாட்டுக்காக இயக்குநராக இருந்து நடாத்துகின்ற இந்நாள் நகர சபையின் பிரதி முதல்வர் அல்ஹாஜ் எம்ஐஎம் ஜசீம் ஜேபி அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இலங்கையிலே பல பகுதிகளில் இருந்தும் இங்கு சமூகம் அளித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே வந்து சமூகம் அளித்து சிறப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய உலமாக்களையும் நாங்கள் மொத்தமாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் எமது நிகழ்ச்சிகளையும் இங்கு தொகுப்பதற்காகவும் அதை சிறப்பிக்கும் முகமாகவும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இங்கே சமூகம் அளித்து இவ்விடத்தை விட்டு சென்ற சங்கைக்குரிய ஞானத்தாரை பஷீர் ஷேக் தாவூத் அமைச்சர் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோன்று இங்கு சமூகம் அளித்து எம்மை தேசிய கொடியை ஏற்றி வைத்து அதேபோல் தேசிய கீத நிகழ்விலே கலந்து கொண்ட அரச ராணுவ போலீஸ் படை அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த மாநாடு சிறப்புற அமைவதற்காக நிதி உதவிகளை செய்த
தனவந்தர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல் இம்மாநாடு மிகவும் சிறப்பு நடைபெறுவதற்கு சகல வகைகளிலும் தொண்டுகள் புரிந்து கொண்டிருக்கின்ற சகல அன்பர்களையும் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் யார் யாரெல்லாம் என்னால் சொல்ல முடியாமல் போனதோ அவர்களையும் நாங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய வரவேற்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். தலைமை உரை சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். இந்த மாநாடு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்கள் நம்பிக்கை பொறுப்பின் அடிப்படை காரணமானவர்கள் இதோ எங்கள் மத்தியிலே மரணித்த பின்பும் உயிருடன் வாழ்ந்து இந்த மகாநாட்டை அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை பொறுப்பு எங்களுடைய மிஸ்பாஹி நாயகம் அவர்களுடைய தந்தை அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்களுடைய உயர் நாமத்தை கொண்டே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்கள் 1940 இந்தியாவிலே இருந்து ஓதி பட்டம் பெற்று ஆலிமாக இந்த காத்தான்குடிக்கு வந்தபோது அவர்களை காத்தான்குடி மக்கள் அத்தனை பேரும் நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இருந்தும் பெரிய ஆலிம் என்றே அவர்களை அழைத்தார்கள். அதேபோன்று இந்த காத்தான்குடியிலே அவர்களுடைய அருந்தவ புதல்வர் அப்துர் ரவுன் மிஸ்பாஹி நாயகம் அவர்களை காத்தான்குடி மக்கள் யாரானாலும் பெரிய மௌலவி என்று அழைத்தார்கள். இந்த சிறப்புகள் உலமாக்களிலே இவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்கள் இந்த வீதி மணலாக இருந்தபோது அந்த வழியினால் போய் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த இடம் பெரும் காடாய் கிடந்தது. இந்த காடாய் கிடந்த இடத்தை பார்த்ததும் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த இடத்தை நாங்கள் விலைக்கு வாங்கி இதிலே ஒரு மதரசாவை அமைத்து மாணவர்களுக்கு குர்ஆன் கல்வியை ஓதிக் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்தது. அதன் அடிப்படையிலே முன்னால் இருந்த சிறிய பகுதியொன்றை வாங்கி ஓலை குடிசையாக அதை அமைத்து அதற்கு அல் மதரசத்து ரப்பானியா என்று பெயர் சூட்டினார்கள். இவ்வாறு சில காலங்கள் சென்றபின் 1950 இந்த இடத்தை அந்த ஓலை குடிசையை கட்டிடமாக மாற்றினார்கள். அப்போது அவர்களுடைய சிந்தனை இதன் அருகிலே இருக்கின்ற அந்த சிறிய வளகையும் நாங்கள் வாங்கி அதிலே ஒரு பள்ளிவாசல் அமைத்தால் மக்கள் தொழுகைக்கு இலகுவாக இருக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு பக்கத்திலே இருந்த காணியை வாங்கி பத்ரியா தைக்கா என்ற பள்ளிவாசலை அங்கே அமைத்தார்கள். இது அவர்களுடைய காலம். அவர்கள் அமைத்த அல் மதரசத்து ரப்பானியா தான் இன்று அவர்களுடைய தவப்புதல்வர் மிஸ்பாஹி நாயகம் அவர்களுடைய காலத்திலே அல் ஜாமியத்து ரப்பானியா என்று உலமாக்கள் சூபிச சுன்னிச உலமாக்கள் வெளியாகின்ற தளமாக இன்று இறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அமைத்த அந்த சிறிய பத்ரியா தைக்காதான் இன்று மாபெரும்
இமயம் போன்று இயந்து கொண்டிருக்கும் இறை இல்லமாக பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்கள் தன்னை மறைத்து வாழ்ந்த ஒரு வலியாக இருந்தார்கள். அவர்கள் மௌத்தாகுவதற்கு 2 வாரங்களின் முன்புதான் அவர்கள் ஒரு குத்துபு என்பது அனைவருக்கும் தெரிய வந்தது. பள்ளிவாயில் நிர்வாகிகளை அழைத்து, நான் இன்னும் 1 வாரத்திலே மரணித்து விடுவேன் என்று சொன்னபோது நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து, நாயகமே, உங்களை நீங்கள் ஸ்தாபித்த இந்த பள்ளியில் தான் நல்லடக்கம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு அவர்கள் சமூகம் சம்மதம் தெரிவிக்கவில்லை. என்னை நீங்கள் பள்ளியில் அடக்க நான் சம்மதித்தால் அல்லாஹு தஆலா என்னிடத்திலே எல்லோரையும் பொது மையவாடியில் அடக்கியிருக்க அப்துல் ஜவாதே நீ மட்டும் எப்படி இங்கே உறங்குவாய் என்று கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆகவே உங்களுடைய சொல்லை என்னால் ஏற்க முடியாது என்று சொன்னார்கள். மீண்டும் வலியுறுத்தினார்கள். அப்போது சொன்னார்கள், முன்னாள் தலைவர் அல்ஹாஜ் ஏஎல்எம் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்களை பார்த்து, தலைவர் அவர்களே, நீங்கள் எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் என்னை இங்கே நல்லடக்கம் செய்ய கேட்கிறீர்கள். நான் அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்வதற்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் இங்கே நல்லடக்கம் செய்யப்படுவதென்றால் கரைச்சியிலே இருக்கின்ற காணியை, 6 ஏக்கர் காணியை இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் எழுத வேண்டும். எழுதினால் நான் சம்மதிப்பேன். எழுதுவீர்களா என்று கேட்டார்கள். மரஹூம் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் இந்த நேரத்திலே சுவர்க்கலோகத்திலே இருப்பார்கள். அவர்களை நினைவு கூறும் சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கின்றது. நாயகமே, நீங்கள் சொன்னால் நான் மறக்கப் போவதில்லை, நான் இப்போதே எழுதித் தருகிறேன் என்று உடனே உரியவர்களை கொண்டு வந்து இந்த காணியை எழுதி அந்த இடத்திலே கொடுத்தார்கள். அதன் பின்னால் இப்போது நான் அடக்கப்படுவதற்கு சம்மதிக்கிறேன் என்று சொன்னார்கள். இறைவன் கேட்டால், இறைவா, நான் உனக்காக 6 ஏக்கரை தந்திருக்கிறேன், உன்னுடைய 6 அடியிலே நான் உறங்குகிறேன் என்று நான் அல்லாஹ்விடத்திலே பதில் செய்வேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டான் மகான். அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிவந்த குதிரையிலே வந்து, அப்துல் ஜவாதே, உங்களை நான் மறுமுறை சந்திக்கும் போது இந்த உருவத்திலே வருவேன், அப்போது நான் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவேன் என்று சொல்லிச் சென்றார்கள். மரணிப்பதற்கு முன் இப்லீஸ் அவர்களுடன் பாதாடி அவர் இப்லீஸை தோற்கடித்து, நாங்கள் போனபோது பார்த்தீர்களா, இதோ இப்லீஸ் தோற்கடிக்கப்பட்டு ஓடுகிறான் என்று சொன்னார்கள். இன்னும் எத்தனையோ அற்புதங்கள். ரசூலுல்லாவை படுத்த படுக்கையிலே இருந்து, இதோ யார் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய ரௌதாவை நான் காண்கிறேன், இது பெரிய பாக்கியம் என்று அழுதார்கள். சலவாத் சொல்லும்படி அவர்களுடைய மாணவர்களை எங்களை தூண்டினார்கள். அப்படிப்பட்ட நாதா சொன்னார்கள், மர்ஹூம் மௌலை அப்துல் சமத் அண்மையில் காலஞ்சென்று அவர்களுடைய மாணவரிடம், அடே அப்துல் சமத், இது சின்ன பள்ளிதான், சின்ன இடம்தான், ஆனால் இதிலே பெரும் கொடி படரும் என்று சொன்னார்கள். இன்று அந்த கொடி படர்ந்திருக்கின்றது. அவரின் ஹயாத்தின் பின்னால் மகன் அப்துல் ரவுப் இஸ்மாயி நாயகம் அவர்களிடையே ஒப்படைத்து, இந்த பள்ளியையும் இந்த மதரசாவையும் என்னுடைய கண்களை போன்று நான் பார்த்து வந்தேன், நீங்கள் உங்களுடைய உனது கண்களை போன்று பார்த்துக் கொள்ளும் என்று தன்னுடைய அருமை மைந்தருக்கு உஸ்தாத் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அதன்படி இன்று வரை எந்த உலமாவும் இலங்கையிலே செயல்படாதவாறு 24 மணித்தியாரமும் 35 வருடங்களாக தீனுடைய பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெரும் தகைதான் அப்துல் ரவுப் இஸ்மாயி நாயகம் அவர்கள். சகோதரர்களே,
அறிவும் ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குகின்றான். அவருடைய தந்தை அரபா மைதானத்திலே வைத்து இறைவா என்னுடைய பரம்பரையிலே ஒரு குத்துபை வெளியாக்கிவிடு, என்னுடைய தருகின்ற ஆண் பிள்ளையை குத்துபாக ஆக்கிவிடு என்று துஆ கேட்டான். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எங்கள் மத்தியிலே அவர்களுடைய ஹயாத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ். இன்று அவர்களுடைய பணி சகோதரர்களே, சங்கைக்குரிய உலமாக்களாகியதாம் நானும் நீங்களும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். பல சோதனைகள், பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. அத்தனையும் அல்லாஹ்வுக்காக மார்க்க பணிக்காக தன்னை முழுமையாக அவர்கள் வஹாபியத்துக்கு எதிரான பல நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதுவரையும் அவர்களுடைய இந்த கொள்கை பிரச்சாரத்தில் யாரையுமே கொலை செய்தது கிடையாது, யாரையுமே அடி என்று சொன்னது கிடையாது. ஆனால் மலை போன்ற நாம் அறிந்த மௌலவி ஃபாரூக் காதிரி மர்ஹூம் அவர்கள் இந்த கொள்கைக்காக அரத்தவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். சகோதரர்களே, அதன் பின்பு பல நூல்களை 35 நூல்களுக்கு மேல் அறிஞர் அப்துல் ரவு மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் அவை உலகத்திற்கு எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் கடும் சோதனை ஏற்பட்டது. கடைசி நேரத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, உலமாக்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சோதனை. அவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்புவதற்கு அனர்த்தவாதிகள் முயற்சித்து 38 ரவைகளை அவர்களுக்கு செலுத்தினார்கள் அவர்கள் காரியாலயத்திலே இருந்த போது. ஆனால் அந்த 38 ரவைகளிலே ஒன்று கூட, அதில் ஒரு துளி கூட அவர்களுடைய உடலிலே படாமல் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்தான், இன்றும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அனைத்தும் அல்லாஹ்வுடைய செயல் சகோதரர்களே. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், உலமாக்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம், மௌலவி ஃபாரூக் காதிரி அவர்கள் தலை சிறந்த சுன்னத்துவ ஜமாத் தூணாக திகழ்ந்தார்கள். அதேபோல் மிஸ்பாஹி நாயகம் அவர்களும் தலை சிறந்த சுன்னத்துவ ஜமாத்தின் கிரீடமாக திகழ்ந்தார்கள். இவர்களுக்கு இவ்வநீதிகள் அளிக்கப்பட்ட போது இலங்கையிலே யாருமே இதை எதிர்த்து கண்டன குரல் கொடுத்த சரித்திரம் இல்லை. இது உலமாக்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று. ஆகவே அவர்களுடைய கனவு, தசவுப் என்றால் என்ன, வஹாபியம் என்றால் என்ன, இவைகளை மக்கள் வழங்க வேண்டும். தான் மட்டும் குரல் கொடுக்க கூடாது, உலமாக்களுடைய குரல் ஒருமித்து கொடுக்க வேண்டும், உலமாக்களுடைய குரல் ஒருமித்ததாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக மகிழ்ச்சியோடு, மிக சிரமத்துக்கு மத்தியிலே எங்களை எல்லாம் இந்த இடத்திலே அழைத்து கண்ணியம் செய்திருக்கிறார்கள். பெரும் பெரும் பேச்சாளர்கள் இந்தியாவிலே இருந்து வந்திருக்கிறார்கள். இலங்கை நாட்டிலே இருந்து எங்களுக்கு அதாவது கருத்துக்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவரையும் மீண்டும் நான் வாழ்த்தி என்னுடைய சிற்றறையை முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.